போக்குவரத்து தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு, நிலுவையில் உள்ள பணப்பயன்கள் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து தொழிற்சங்கம் சார்பில் தமிழ்நாடு அரசுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் நேற்று நள்ளிரவு முதல் பேருந்துகள் ஓடாது என தொழிற்சங்க நிர்வாகிகள் அறிவித்தனர். இந்த நிலையில் திருவள்ளூர் பணிமனையிலிருந்து திருப்பதி, பாண்டிச்சேரி, நெல்லூர் போன்ற பிற மாநிலங்களுக்கு சென்னை, பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி என பிற பகுதிகளுக்கும் என 52 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மேலும் அவசர தேவைக்காக என 3 பேருந்துகள் என மொத்தம் 55 பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் அண்ணா தொழிற்சங்கம் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த ஓட்டுநர்கள் பெரும்பாலானோர் வராத நிலையில் அரசின் கெடுபிடி காரணமாக ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் தனியார் பேருந்து ஓட்டுநர்களை வைத்து காலை 7 மணி நிலவரப்படி 50% பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. வெளியூர்களுக்கு செல்லும் பேருந்துகளை மட்டும் அனுப்பி வைத்துள்ளனர். பெண்ணாலூர் பேட்டை, ராமஞ்சேரி, சுங்குவாரச்சத்திரம், மணவூர், திருவாலங்காடு, பெரியபாளையம் போன்ற திருவள்ளூர் மாவட்டத்திற்குள் செல்லும் பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பணிமனை அதிகாரி தெரிவித்தார். இந்த நிலையில் 11 மணியளவில் போக்குவரத்து கழக திருவள்ளூர் மண்டல பொது மேலாளர் நெடுஞ்செழியன் 96% பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றது என்று தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் SP சிபாஸ் கல்யாண் சொல்லுங்க அப்படியா.